என்னால சாப்பிடவே இல்லைப்பா, பேசவே மாட்டேங்க. எப்பவும் பிரம பிடிச்ச மாதிரி இருக்கா. ஏன் அப்படி இருக்கா? எங்க மாவுக்கு? தோட்டத்துல இருக்கா. சீதா என்னமா இது அழுதிக்கிறேன்? கொஞ்ச நாள் சாப்பிடலையா, யாருக்கும் பேசலையா, என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு சீதா, என்ன குறை உனக்கு? அண்ணா, நான் எதையுமே சொல்ல முடியாது, தவிக்கிறேன்னா. சீதா, உன் அண்ணன் எங்கிட்ட கூட சொல்ல முடியாதா? சொல்றேன், நீங்க என்ன மன்னிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் சொல்றேன். ஓஹோ,
சரிதா என் அருமை தங்க உங்களுடைய இவளை நீங்க பாத்தீங்க இல்லையா இல்ல பிச்சு நான் இவ்வளவு மிஸ்டர் பிரகாஷ் நீங்க ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தா எல்லா சுயநிலை வந்துடும் காசு சாப்பிட்டா செய்யப்படும் காசு கொடுமா மறுபடியும் மறுபடியும் தைரியம் பாருங்க அவ்வளவு சீக்கிரம் உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் ராஜு என்ன உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்பட்ட நினைக்கிறியா இல்ல என் குடும்பத்துக்கு நீங்க ஏற்படுத்த அவமானத்தை தொலைக்க நினைக்கிறேன் உண்மையை உங்களுக்கு உணர்த்த நினைக்கிறேன் உண்மையா ஆமா உங்களுடைய குழந்தை என் தங்கையும் வயசுல வளர்கிற உண்மை உங்களுக்கு செய்ய வேண்டாமா பொய் எல்லாம் பொய் எது பொய் நீங்க என்ன சந்திச்சது பொய்யா எங்க வீட்டுக்கு யாரும் இல்லாத சமயத்துல நீங்க வந்து நீங்க பேசித்தான் தீரணும் வேற வழியே ஆமா அவ கேட்ட கேள்வி பஸ் என்ன யாருன்னு புரிஞ்சுக்காம அனாவசியமா என்னோட வந்து வர்றீங்க நீங்க யாருன்னு ஊருக்கே புரிய வைக்கத்தான் நானே பிறந்திருக்கேன் அவன் அண்ணனா என்ன என்ன பயமுறுத்துறியா ஒரு கோழையை பயமுறுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமா எனக்கு தம்பி செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என் மகளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்க என்ன மாதிரி நியாயம் எது அநியாயம் எது நம்ம மாப்பிள்ளை கிடையாது இதுக்காக மாப்பிள்ளை செஞ்சது என்ன மாப்பிள்ள நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன உங்க மலையில சிக்க வைக்க பாக்குறீங்க மாப்பிள்ள அன்னைக்கு என் தங்கச்சி உங்க வலையில சிக்க வச்சுக்கல அதுக்கு என்ன பதில் அது அவனுடைய பலகீனம் அந்த பலகீனத்தை உங்க சுயத்தை பயன்படுத்தி அப்புறம் ஒரு குழந்தைக்கு தாயாக்கிருக்கு சார் அந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பேன் என் தங்கையின் கணவன் நீங்க தான் இந்த ஊரைய நீங்களே சம்மதிக்கிற வரைக்கும் நான் அவங்களை விடமாட்டேன் ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கும் எட்டக்கணக்கான சொத்துக்கும் வாரிசான ஒரு பொண்ணுக்கு கணவனாகவும் ஒரு சிவச்சியமான் வீட்டு மாப்பிள்ளையாகவும் ஆகிற வாய்ப்பு எனக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும் போது கேவலம் உன் வீட்டு மருமகனாக நான் வருவேன் நீ எதிர்பார்த்தா அது வீட்டு
அமெரிக்காவில இருந்து உன் மாமா தானே பணம் அனுப்பிச்சாரு? இல்லம்மா, அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா செக் இல்லனா டிராஃப்டா தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணிருக்கு. அதோட இதுல ராஜேந்திர பேர் மட்டும் இல்லாம கேர் ஆஃப் சித்ரானும் போட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற வாசகங்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து நம்ம மாமா எழுதுன மாதிரி இருக்கு. தாலி கட்ட வைக்கிறேன்னு எங்க அப்பாங்கிற அயோக்கியம் கிட்ட மாமா சவால் விட்டுருக்காரு. நான் முதல்ல மெட்ராஸுக்கு போய் மாமாவை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சமாச்சாரத்தை கவனிச்சுக்கிறேன். வரேன். போலீஸ் பேசாம உட்காருங்கடா. சோடா பாட்டில ஆசிட் எல்லாம் ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துரும் வாங்க. ஏன்பா இந்த ஒரு வழிதான் இருக்க, பின்னாடி வேற ஏதாச்சும் வழி இருக்கா? எனக்கு ஒண்ணுன்னு தெரியாதுங்க. இந்த ஒரு வழிதான் சார். நீங்க எல்லாரும் சுத்தி ரவுண்ட் பண்ணிருங்க. யாரும் தப்பிச்சா அப்படி பத்திரமா பாத்துங்க. ஓகே சார். யோ வீராசாமி நீங்க வாயா. யோ நீங்க எல்லாரும் போங்க. வீராசாமி என்ன பண்ற? மேல போய் அங்க இருக்கிறவங்கள நாலு சாத்து சாத்தி கீழே அனுப்பு. மத்தத நான் பாத்துக்கிறேன். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹோமேன் இல்ல சார், மேல ஒரே இருட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ, என்னென்ன ஆயுதம் வச்சிருக்காங்களோ, வெறும் குச்சி மட்டும் நம்ம எப்படி சார் போறது? நீங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஏட்டு. போலீஸ் ஒரு தைரியம் வேண்டாமயா. போய் ஒரு நல்ல ஐடியா. என்ன? இந்த கண்ணீர் பூ குண்ட ஜன்னல் வழியை வீசினோம்னா உள்ள எரிச்சல் தாங்காம அவங்க எல்லாம் ஓடி வந்துருவாங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிடலாம். கண்ணீர் பூ வீசணும்னு எனக்கு தெரியாதா? அது குண்டு வரல ஒண்ணு போச்சு. என்ன சார், கண்ணீர் பூ கொண்டு வரலன்றதுக்காக என்ன பலிகரம் ஆக்க பாக்குறீங்களா? கிட்ட வந்தீங்க? இந்த ஆள் தீண்டா. ஏய் எல்லாரும் போய் ஜீப்ல இருக்கா. சீக்கிரம் யாருமே இல்லீங்க. எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்க. வர்றதுக்கு 15-20 நாள் ஆகும். ராஜன் ஒருத்தர் இந்த வீட்டுல தானே இருக்காரு? நான் புதுசுங்க. முதலாளி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்குங்க. உன் யாரு முந்திரி கொட்டு மாதிரி முன்னால முந்திட்டு முந்திட்டு போசணும். நல்ல வருமானம் வரும். அச்சோ வேண்டாம், இன்னும் எவ்வளவு வாடி வாங்கினாலும்
பரவாயில்ல, ஒத்தரம் கொடுத்தே சரி பண்ணிக்கலாம். ஒரு பழக்கடை போதும், முட்டுக்கடை வேண்டவே வேண்டாம். நானும் பெரிய நானும் நம்ம மாமா மாதிரி பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும். அதான் எனக்கு